அன்பு நண்பர்களே, வணக்கம். இது எஸ்எஸ்டி இன்ஃபடெக். நான் உங்களுக்காக பி எம் ஜவஹர். இன்றைய பதிவில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, முக்கியமாக நம்மளுடைய எஸ்டிபே, நம்ம எஸ்எஸ்டி இன்ஃபடெக் மூலியமாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய புதிய ஒரு சர்வீஸ் ஏஇபிஎஸ் ப்ளஸ் வந்து மணி டிரான்ஸ்ஃபருக்கான சர்வீஸ் வந்து எஸ்டிபே அப்படிங்கக்கூடிய சர்வீஸ். இந்த சர்வீஸ் அதர் தான் சர்வீஸ்க்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன? இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய ஏஇபிஎஸ் சர்வீஸ்லாம் இருக்குது. இப்போ அந்த சர்வீஸுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன? கடந்த சில வருடங்களாகவே வேறு வேறு சில கம்பெனி கூட நாம் வந்து டையப் வச்சு தான் இந்த பிஸ்னஸ் நம்ம வந்து பண்ணிட்டு வந்தோம். இது எந்த ஒரு சூழ்நிலையில் நாம் இந்த ஒரு எந்த ஒரு நிர்பந்தத்தில் இந்த எஸ்டிபிஐவை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம போதுமான ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம். அது சம்மந்தமான ஒரு அப்டேட்டுக்கான லிங்க்கும் உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதை கொஞ்சம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதை அந்த பதிவையும் நீங்கள் வந்து கேளுங்க. இப்போ நம்ம இந்த எஸ்டிபிஐ மூலியமாக என்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்குறோம், என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறோம், அட்வான்டேஜ் என்னென்ன அப்படிங்கிற சம்மந்தமாக தான் இப்போ நாம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ அதர் கம்பெனியில் இருக்கக்கூடிய சர்வீஸுக்கு எஸ்டிபிஐக்கு ரெண்டுமே கம்பேரிசன் வெர்சஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் திங், உங்களுடைய கமிஷன் ரேஞ்ச் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ஒரு 90% கம்பெனியில் இந்த கமிஷன் வேரியேஷன் சில ஆகுது. அந்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு ஏஇபிஎஸ் வித்ரா பண்ணுறீங்க, ஆதார் பேஸ் பண்ணி வித்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு எபோ 7000க்கு மேலே கிடைக்கக்கூடிய கமிஷனை நாம் எஸ்டிபேவில் உங்களுக்கு 3000லேருந்தே உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். நீங்கள் ஒரு 3000 வித்ரா பண்ணக்கூடிய பண்ணாலே உங்களுக்கு அந்த கமிஷன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் திங், அதர் கம்பெனியில் நீங்கள் எபோவ் 7000 பண்ணால் மட்டும்தான் இது கிடைக்கும். அப்போ உங்களுடைய இன்கம் அப்படிங்கிறது கூடுதலாகும். இரண்டாவது விஷயம், நம்ம அதர் கம்பெனியில் பார்க்கும்பொழுது சர்வர் விஷயங்கள் பார்த்திங்கன்னா, அந்த அதர் கம்பெனி எல்லாமே ஏதோ ஒரு பேங்க் இல்லை ஒரு ரெண்டு பேங்க் கூட மட்டும்தான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 95% பேங்கர்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து ஒரு பேங்க்கில் தான் லிங்க் வச்சுருக்காங்க. அப்போ அந்த பர்டிகுலர் பேங்க்குடைய சிக்னல் ஸ்ட்ரென்த் ஏதேனும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியாது. அப்போ சேம் சர்வீஸை வேறு ஒருத்தர் செய்வார், அவருக்கு அங்கே ஒர்க் ஆகும். நிறைய நேரத்தில் நம்ம பார்த்துருப்போம், நம்மள்ட்ட பணம் எடுத்துருப்பாங்க, எடுக்க முடியாது, பக்கத்துக்கில் போய் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வேறு ஒரு ஐடி வச்சுருப்பாங்க, வேறு ஒரு சர்வீஸ் லிங்க்காக இருக்கும், சர்வர் லிங்க்காக இருக்கும். இது மாதிரி இந்த சர்வர் சிக்னல் ஸ்ட்ரெங்க்த்தில் வரக்கூடிய ப்ராப்ளத்தால் நிறைய நேரங்களில் நமக்கு ஒர்க் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுது. இந்த ப்ராப்ளத்தையும் நம்ம எஸ்டிபேவில் 99% நம்ம வந்து சால்வ் பண்ணிருக்கோம். எப்படி சார் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம எஸ்டிபே லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம மோர் தென் 4 பேங்க்ஸ், அதாவது 5 பேங்க்குக்கிட்ட நம்ம வந்து அந்த சர்வர் லிங்க் நம்ம வந்து பை பண்ணுறோம். இப்போ இந்த 5 பேங்க்குடைய சர்வர் லிங்க்கும் நமக்கு கிடைக்கிறதால நமக்கு அந்த சிக்னல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது 99% வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை. சில நேரங்களில் வர்றதுக்கான சூழ்நிலையும் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இப்போ நம்ம சிக்னல் ஸ்ட்ரெங்க்த்து வாங்கியிருக்கக்கூடிய பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து கோட்டாக் மஹேந்திரா, எஸ் பேங்க்கு, ஆர்பிஎல் பேங்க்கு, ஃபினோ பேங்க்கு, இண்டஸ்லேண்ட் பேங்க்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட் திங், நம்ம வந்து ஏஇபிஎஸ் பார்த்திங்கன்னா இண்டஸ் பேங்க் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இண்டஸ்இன் பேங்க்குடைய சர்வர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. இப்போ நம்மளுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்பொழுது அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சிக்னல் ப்ராப்ளம், இந்த சர்வர் ப்ராப்ளம் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாகவே இருக்குது கம்பேர் டு அதர் சர்வீஸ் ப்ரொவைடர். இப்போ அவங்க பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேங்க்குடைய டைப் இருக்கும்பொழுது என்ன ஆகுனா, பல நேரங்களில் அந்த பேங்க்குடைய சர்வர் ஒர்க் ஆகலைனா நமக்கு ப்ராப்ளம். ஆனால் நம்ம எஸ்டிபிஐவில் பார்க்கும்போது இன்கேஸ் இந்த பேங்க்குடைய சர்வர் சிக்னல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜம்பிங் ஆகிக்கும் அடுத்த பேங்க் சர்வருக்கு. அது மாதிரி நாம் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கோம். இதனால் ஏஇபிஎஸ் சர்வீஸில் மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அதிகம்.
இதை வந்து நம்ம எஸ்எஸ்டி மூலயமா நாம் வந்து சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். நாங்கள் ஜஸ்ட் ஒரு அட்மின் மட்டுமாக இருந்து மட்டும் சொல்லவே இல்லை, ஒரு ரீட்டெய்லராக இருந்தும் அதனுடைய ப்ராப்ளம் என்ன, அந்த கஸ்டமரை ஏத்தாப்பில் வச்சுட்டு நம்ம எவ்வளோ அவஸ்தப்படுறோம், அது எந்த நேரத்தில் அந்த நேரத்தில் எவ்வளோ நமக்கு ஒரு என்ன சொல்கிறது மன உளைச்சல்கள் வரும் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து ஃபீல்டில் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் நாம் இவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக நாம் சொல்கிறோம். அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் பார்த்தோம்னா, நமக்கு டிஎம்டி அதாவது டொமஸ்டிக் மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கக்கூடியது. இந்த டொமஸ்டிக் மணி ட்ரான்ஸ்ஃபர் நம்ம வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது இப்போ அதர் சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் நம்ம எஸ்டிபிஏவுக்கும் இருக்கக்கூடிய கம்பேரிசன். இப்போ அதர் சர்வீஸ் ப்ரொவைடரில் பார்த்தோம்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு கஸ்டமருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவங்க வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அந்த பர்டிகுலர் அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு பர் மொபைல் நம்பருக்கு அவங்க சொல்கிறாங்க. அந்த மொபைல் நம்பருக்கு பர் மொபைல் நம்பருக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்ற அந்த லிமிட்டேஷன் இருக்குது. அந்த லிமிட்டேஷன் நம்ம எஸ்டிபேவில் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அதிகம். நம்ம எஸ்டிபேவில் அந்த லிமிட்டேஷன் பர் மொபைல் நம்பருக்கு 3 மடங்கு அதிகம். அதர் சர்வீஸ் ப்ரொவைடரில் கொடுக்கக்கூடிய லிமிட்டேஷன் ஒன்லி 25,000, நாம் கொடுக்கக்கூடியது 75,000. அப்போ உங்களுடைய கஸ்டமர் உங்களை விட்டு போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது குறைவு. எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, இன்றைக்கி வந்து ஒரு 20,000 இன்றைக்கி வந்து ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோம். இன்னும் ஒரு ஒன் வீக் கழித்து வந்து திரும்ப ஒரு 20,000 கொடுத்தாங்கன்னா, நீங்கள் ஒரு அதர் சர்வீஸ் ப்ரொவைடர் ஐடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் அவங்களுக்கு அந்த சர்வீஸை பண்ண முடியாது. என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்னா அவங்களுடைய மந்த்லி லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறது ஒன்லி 5,000 தான் இருக்கும். அப்போ அந்த அமௌண்ட்டை நீங்கள் டோட்டல் அமௌண்ட்டையும் அனுப்ப முடியாது. அப்போ அந்த நேரத்தில் அந்த கஸ்டமர் என்ன செய்வாங்க, சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. அதே எஸ்டிபேவிலேருந்து பண்ணும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்ய முடியும். ஏன்னா அவங்களோட லிமிட்டேஷன் நாம் வந்து 3 மடங்கு அதிகம் கொடுக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் செய்ய முடியும். அதனால் உங்களுடைய கஸ்டமர் உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்தது டிஎம்டியில் பொறுத்த வரலும், இந்த மணி ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரலும், அதர் சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு டிஃப்ரென்ஸி என்னன்னு பார்த்தோம்னா, அந்த சர்வீஸ் சார்ஜ். ஒரு குறிப்பிட்ட சர்வீஸ் சார்ஜ் ஒரு 100-1,000 ருபீஸ்க்கு எடுப்பாங்க. அவ்வளோ எடுத்துட்டு திரும்ப உங்களுக்கு ஒரு கமிஷன் சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு அமௌண்ட்டை உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இதில் தான் சில கம்பெனிஸ் செய்யக்கூடிய ஒரு ட்ரிக்கான ஒரு ஒர்க் ஒன்று பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ஹிடன் சார்ஜ் அதாவது மறைமுக கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சர்வீஸ் சார்ஜ் ப்ளஸ் டிடிஎஸ் அப்படிங்கிற பேரில் பிடிச்சிடுறாங்க. இது எதுக்கு, இப்போ உங்கள்கிட்டேருந்து வாங்கின கமிஷன்லேருந்து திரும்ப உங்களுக்கு ஒரு கமிஷனாக கொடுக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் 1,000 ரூபாய் பணம் அனுப்புறதுக்கு உங்கள்கிட்ட 10 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் வாங்குவாங்க. அந்த சர்வீஸ் சார்ஜ்லேருந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை உங்களுக்கு திரும்ப கமிஷனாக தருவாங்க. அந்த கமிஷனை உங்களுக்கு கிரெடிட் பண்ணுறதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. இது எப்படி இருக்குது தெரியுமா, நம்மளுடைய பாக்கெட்லேருந்து எடுத்துகிட்டு நம்மள்கிட்டே திரும்ப தர்றதுக்கு அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ். இதுதான் மோர் தென் நிறைய கம்பெனிஸ் இன்டைரக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு டைரெக்டில் தெரியாது, இது வந்து ஹிடன் சார்ஜாக காட்டும். இப்போ நம்ம எஸ்டிபேவை பொறுத்தவரையிலும் அது மாதிரி எந்த விதமான மறைமுக கட்டணங்களும் ஹிடன் சார்ஜஸ் நாம் எடுக்கிறது இல்லை. ஒன்லி நம்ம பேங்க்கான சர்வீஸ் சார்ஜ் மட்டும்தான் உங்கள்கிட்டருந்து நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சர்வீஸ் சார்ஜாக எடுக்கிறோம். அப்போ எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட திரும்ப கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கமிஷன் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதில் ஒரு சர்வீஸ் சார்ஜ் எடுக்கிறது நம்மள்கிட்ட இல்லை. அதனால் நீங்கள் தான் பேங்க்குக்கு மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு கமிஷன் தரீங்க, நாங்கள் உங்களுக்கு எந்த கமிஷனும் தரப்போகிறது இல்லை. ஏன்னா உங்கள்கிட்ட நாங்கள் எடுத்தால் தான் நாங்கள் உங்களுக்கு திரும்ப தரணும், நாங்கள் எடுக்கிறதே இல்லை. அதனால் உங்களுக்கு அந்த கமிஷனை கிரெடிட் பண்ணுறதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜாக ஒரு கட் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. இது வந்து நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர்ஸ். அடுத்தது மணி ட்ரான்ஸ்ஃபரில்
இப்போ அதர் கம்பெனிஸ் பார்க்கும்பொழுது அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு நாம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஓடிபி வந்த பிறகு தான் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபரே பண்ண முடியும். மணி ட்ரான்ஸ்ஃபர் அந்த ஓடிபி வர்றதுக்கு சப்போஸ் டைம் எடுத்துக்கிட்டாலோ இல்லை வராமல் போனாலோ உங்களுக்கு பண்ண முடியாது. ஏன்னா வரக்கூடிய கஸ்டமர் என்ன மொபைல் நெட்வொர்க் வச்சுருக்கான்னு தெரியாது. உங்கள் கடைக்கிட்ட வந்த உடனே பார்த்தா அந்த இடத்துல சிக்னல் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஓடிபி வர்றதுக்கு டிலே ஆகலாம். அந்த ஓடிபி வர்றதுக்குள்ளே உங்களுக்கு இங்கே உங்களுடைய லாகின் ஐடியில் டைம் அவுட் ஆகிருக்கும். இது மாதிரியான நிறைய குழப்பங்களை நிறைய பேர் நாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக எஸ்டிபிஏவில் நம்ம என்ன செய்திருக்கோம் அப்படின்னா, இந்த ஓடிபி செக்ஷனுங்கிறதே கேன்சல் பண்ணியாச்சு. ஒன்லி அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது மட்டும்தான் ஓடிபி, அதர்வைஸ் அவங்களுக்கு ஓடிபி கிடையாது. அப்போ அவங்களுக்கு ஓடிபி தேவையில்லை மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது. இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட் உண்டு. நீங்கள் அவங்களுக்கு ஓடிபி இல்லாமலே நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னா, இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு கஸ்டமர், ரெகுலராக வரக்கூடியவர், அவர் வந்து உங்களை வந்து அந்த நேரத்தில் வர முடியல, உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி தம்பி நான் இன்றைக்கி அந்த அமௌண்ட் அனுப்புனேன், அந்த பர்டிகுலர் பர்சனுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஒரு 5,000 அனுப்பிடுங்க, நான் வந்து பைசா தந்துடுறேன் அப்படின்னு சொன்னார்னா, ஓகே, உங்களுக்கு பிலீவ் நம்பிக்கையான பர்சனாக இருந்தால் நீங்கள் செய்ய முடியும் நம்ம எஸ்டிபிஏவிலேருந்து. ஏன்னா அவங்க அந்த அமௌண்ட் அனுப்பும்போது அவங்களுக்கு ஓடிபி தேவையில்லை. இதே அதர் சர்வீஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பர்சன் நேராக வந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. அப்போ அவங்கள்ட்ட ஓடிபிங்கிறது கம்பல்சரி தேவைப்படும். இது நம்ம எஸ்டிபிஏவில் இல்லை, அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் நம்ம இதை வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபரில் இருக்கக்கூடிய லிமிட்டேஷன் அண்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸ். இது நம்ம எல்லாமே வந்து அட்வான்டேஜ் நிறையா கொடுத்துருக்கோம். இதில் இன்னொரு கூடுதலான ஒரு தகவல் என்னென்னா, ஒரு மணி ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் ஒரு பர்டிகுலர் பேங்க்குக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா, அந்த பர்டிகுலர் பேங்க்குடைய சிக்னல் ஸ்ட்ரென்த்து வீக்காக இருந்தாலோ, அந்த பர்டிகுலர் பேங்க்குக்கு இந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிறதுல ஏதேனும் இஷ்யூ இருந்தாலோ, உங்களுடைய வேலெட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆகாது. நீங்கள் டெபிட் பண்ணுவீங்க, போகவே போகாது. இது கம்பேர்ட் டு அதர் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய பேர் இந்த இஷ்யூ நம்ம வந்து பார்த்துருப்போம். சார், பணத்தை அனுப்பிட்டேன், வேலெட்லேருந்து போயிடுச்சு, அவங்களுக்கு போய் கிரெடிட் ஆகலை. நிறைய கால்ஸ் நாங்கள் வந்து அட்டன் பண்ணிருக்கோம், நிறைய இஷ்யூஸ் இதுமாரி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிருக்கோம். சார், எங்கள் வேலெட்லேருந்து அமௌண்ட் போயிடுச்சு சார், ஆனால் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போய் கிரெடிட் ஆகலை சார். எப்போ சார் கிரெடிட் ஆகும்? அப்போ திரும்ப அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து திரும்ப ரிவைஸ் பண்ணி இது என்ன ஆகும்? கடைசியாக பார்த்தீங்கன்னா 3 to 5 ஒர்க்கிங் டேஸ் ஆகிடுது அவங்க அக்கௌண்ட்டுக்கு போய் கிரெடிட் ஆகிறதுக்கு, இல்லைன்னா உங்கள் வேலெட்டுக்கு ரிவைஸ் ஆகிறதுக்கும் இவ்வளோ டைம் எடுத்துக்குது. எந்த இஷ்யூ நம்ம எஸ்டிபிஏவில் கிடையாது. ஏன்னா பர்டிகுலர் பேங்க்குடைய சிக்னல் ப்ராப்பர் இருந்தால் மட்டும்தான் உங்கள் வேலெட்லேருந்து அமௌண்ட் கட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. இது வந்து நம்ம எஸ்டிபிஏவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர். இது எல்லாமே மணி ட்ரான்ஸ்ஃபர் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது, உங்களுக்கு சப்போர்ட், எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் எந்த ஒரு நல்லதோ கெட்டதோ எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுங்கிறது ஒன்று தேவைப்படும். அந்த சப்போர்ட்டை பொறுத்தவரைலாம் நம்ம எஸ்டிபிஏவில் நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜ்லேயே உங்களுக்கு சப்போர்ட் உண்டு. நம்ம தமிழ் லாங்குவேஜ்லேயே உங்களுக்கு சப்போர்ட் டீம் நமக்கு உண்டு. அதனால் சப்போர்ட் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதர் தென் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஹிந்தி அண்ட் மராட்டி லாங்குவேஜ்லேயும் நமக்கு வந்து சப்போர்ட் டீம் உண்டு. அதனால் சப்போர்ட்டேஷன் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு எந்த விதத்துலையும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அதர் சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனிக்கு நீங்கள் போனீங்கன்னா, அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டுக்காக அந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலே மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் ஆகும் அவங்க அட்டன் பண்ணுறதுக்கு. அப்படியே அட்டன் பண்ணாலும் கம்ப்யூட்டர் வாய்ஸ் பேசும், 1 அமுக்கு 2 அமுக்கு 3 அமுக்கு 4 அமுக்குன்னு லாங்குவேஜை சூஸ் பண்ணுங்கள், அப்புறம் உங்களுடைய ரீஜன் சூஸ் பண்ணுங்கள், இப்படிலாம். இது எல்லாத்தையும் பண்ணி கடைசியாக போனோம்னா ஒன்லி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இந்த 2 லாங்குவேஜ் மட்டும்தான் அங்கே அவைலபிள் இருக்கும். இது நிறைய பேர் எதிர்கொள்ளக்கூடிய சில பிரச்சனைகள். இதில் நம்மளில் பாதி பேருக்கு மேலே ஏன் 90% மேலே ஹிந்தி தெரியாது. ஹிந்தி தெரியாதால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு நமக்கு தான் தெரியும். ஆனால் நம்மளை ஹிந்தி படிக்க விடாமலும் ஹிந்தி பேச விடாமலும் தடுக்கிறதுக்கு நிறையா கூட்டங்கள் வரும். இதில் நமக்கு என்ன பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணும்பொழுது, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி. ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்கும், ஒரு அமௌண்ட் போய் லாக் ஆகிருக்கும்,
நம்ம அங்கே கூப்பிட்டு கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்காது. நம்ம பேசுகிறது அவனுக்கு புரியாது, அவன் பேசுறது நமக்கு புரியாது. அடுத்தது நமக்கு எதுன்னு இங்கிலீஷில் மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தா நம்ம இங்கிலீஷு அவ்வளோ ஒரு ப்யூரிட்டியும் கிடையாது. 90% எல்லாருமே அப்படி தான் செய்கிறோம், இன்க்ளூடிங் மீ, நானும் கூட. அதனால் நம்மளுடைய இங்கிலீஷ் நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அவனுக்கு டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் போகலாம். இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் இந்த சப்போர்ட்லேருந்து நமக்கு வந்து கிடைக்குது. இது எல்லாமே நம்ம எஸ்டிபேவிலேருந்து தவிர்த்துக்கலாம். நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜ்லேயே நமக்கு சப்போர்ட் 100% உங்களுக்கு உண்டு. அதனால் எந்த விதத்திலும் நீங்கள் பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது நம்மளுடைய இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் இன்சூரன்ஸ். நம்மளுடைய இந்த எஸ்டிபே கம்பெனி, நம்ம எஸ்எஸ்டிலேருந்து லான்ச் பண்ணிருக்கக்கூடிய எஸ்டிபே சர்வீஸில் கோட்டாக் மகேந்திரா பேங்க்குடைய இன்சூரன்ஸ் பாலிசி நாம் வந்து டையப்படுத்துருக்கோம். அப்போ இந்த கோட்டாக் மகேந்திரா பேங்க்குடைய இன்சூரன்ஸ் பாலிசி நாம் வந்து அப்ளை பண்ணலாம், லைஃப் இன்சூரன்ஸ் அண்டு ஹெல்த் இன்சூரன்ஸ். இதில் அதர் கம்பெனிக்கும் நமக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தோம்னா, இப்போ அதர் கம்பெனிஸில் ஒரு ஹாஸ்பி கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று இருக்குது. இந்த ஹாஸ்பி கேஷ் பாலிசியில் அதர் கம்பெனியில் எப்படின்னா, நாம் ஒரு அமௌண்ட்டை வந்து பே பண்ணி அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தால் அந்த 1 இயருக்குள்ளே அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஏதேனும் இஷ்யூ ஆனால் மட்டும்தான் கிளைம் பண்ணலாம். இஷ்யூ ஆகலைன்னா கிளைம் பண்ண முடியாது. அடுத்தது கட்டின பணமும் அதோடு போனது தான். ஆனால் நம்ம எஸ்டிபேவிலேருந்து செஞ்சுருக்கக்கூடிய இந்த சர்வீஸுடைய இந்த ஹாஸ்பி கேஷ் பிளான் நாம் வந்து கோட்டாக் மகேந்திரா பேங்க்லேருந்து தரோம். இதில் செய்யும் பொழுது நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கட்டி நீங்கள் அந்த பாலிசி, நம்ம அந்த ஹெல்த் பாலிசி, நம்ம ஹாஸ்பி கேஷ் பாலிசி நம்ம எடுக்கிறோம்னா, அந்த 1 இயரில் அந்த சம்மந்தப்பட்ட பர்சனுக்கு எதுவும் இஷ்யூ ஆகலை அப்படின்னா, அவங்களுடைய பணம் ப்ளஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு அவங்களுக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும். ஆக அந்த அமௌண்ட் அப்படியே காற்றுல போனது கிடையாது, கண்டிப்பாக அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். அதை வச்சு அவங்க அடுத்த வருஷத்துக்கான ப்ரீமியத்தை கட்டிக்க முடியும், இல்லை ரினியூ பண்ணிக்க முடியும், இல்லை வேணான்னா கேன்சல் பண்ணிக்க முடியும். அதனால் உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பர் சர்வீஸ் கொடுத்த திருப்தி உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஹாஸ்பி கேஷ் பிளானில். இது முக்கியமாக கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்காக முக்கியமாக எய்ம் பண்ணியிருக்கு. நகர்ப்புறங்களை இருக்கிறவங்களுக்கு இந்த ஹாஸ்பி கேஷ் பிளான் ஒர்க் ஆகாது, அதையும் தெளிவுபடுத்திடுறேன். கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்காகவே மெயினாக இது வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பிளான். உங்களுடைய ஏரியா பின்கோட் நம்பர் போட்டாலே உங்களுக்கு இது எலிஜிபிளாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஐடி உள்ளவங்களுக்கு வந்து போட்டாலே உங்களுக்கு வந்து காட்டிடும். அப்போ எலிஜிபிள் இருக்கும் பொழுது நீங்கள் அதுக்கான ப்ரீமியம் அமௌண்ட் கட்டி அந்த பாண்ட் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரும். இது வந்து உங்களுடைய கஸ்டமருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை. ஏன்னா மற்ற சர்வீஸில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் கட்டுறோம், 1 இயரில் உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் அந்த கஸ்டமருக்கு வரலன்னா அந்த பணமும் அதோட போனது தான். ஆனால் நமக்கு ரீஃபண்ட் கிடைக்கும், ப்ளஸ் உங்களுக்கு ரினியூ பண்ணுறதுனால ரினியூ பண்ணிக்கலாம். அடுத்தது இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் நம்ம வந்து பார்த்தோம்னா, இதில் நாம் ஏஇபிஎஸ் சர்வீஸை பொறுத்தவரையிலும் 2 விதமான ஆப்ஷன் உங்களுக்கு தரும். இப்போ மற்ற கம்பெனியில் ஒரு ஏஇபிஎஸ் ஐடி ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கே பார்த்திங்கன்னா பல நாட்கள் பல மாதங்கள் கூட ஆகியிருக்கு. நாங்கள் எங்களுடைய சுய அனுபவமும் இருக்குது. இந்த கீழே வந்து அந்த ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி முன்னாலே ஷேர் பண்ணுறோம். ஆனால் நம்ம எஸ்டிபிஐ பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வித்தின் 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஏஇபிஎஸ் ஆக்டிவேட் பண்ணி தரோம். அப்போ உங்களுக்கு சர்வீஸ் ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து செய்ய முடியும். சப்போர்ட்டேஷன் உண்டு. மைக்ரோ ஏடிஎம் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினும் நாம் வந்து லான்ச் பண்ணுறோம். அப்போ அதுலேருந்தும் நீங்கள் வந்து ஏடிஎம் கார்டு மூலயமாகவும் நீங்கள் கஸ்டமருக்கு பேலன்ஸ் என்குயரி, கேஷ் வித்ட்ரா பண்ணித்தரலாம். அப்போ எல்லா விதத்துலேயும் பார்த்திங்கன்னா கம்பேர் டு அதர் சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் எஸ்டிபிஐக்கும் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் நாம் அதில் வந்து சொல்லியிருக்கோம். சப்போர்ட்டேஷன் 100% உண்டு. அதே போல் நமக்கு இதில் ரீட்டெய்லர் அண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான பிளான்ஸும் உண்டு. நீங்கள் ரீட்டெய்லராகவோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டராக மாறி ஏர்ன் பண்ணலாம், ரீட்டெய்லராகவோ மாறியும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். 2 விதமான சப்போர்ட்டேஷனும் 2 விதமான பிளானும் நம்மள்கிட்ட வந்து உண்டு. இதெல்லாம் நம்ம எஸ்டிபிஐவில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது நம்ம எஸ்டிபிஐ சர்வீஸை பொறுத்தவரையிலும் ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர் சேஃபாக தான் நம்ம வந்து
எல்லா விதமான அக்ரிமெண்ட்டும் நாம் வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு ப்ராப்பர் லைசன்ஸ் உண்டு, ப்ராப்பர் அப்ரூவ்டு உண்டு. சில நண்பர்கள் கூப்பிட்டு கேட்குறாங்க, சார் இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டா அப்படின்னு சொல்லிட்டு. 100% அப்ரூவ்டு. எப்படி அப்படின்னா, ஒருத்தருடைய ஆதார் கார்டு வச்சு நாம் வந்து பேமெண்ட் வித்ட்ரா பண்ணுறோம். ஒருத்தருடைய ஆதார் கார்டுடைய டேட்டா பேஸ் உங்கள்கிட்டயே என்னுக்கிட்டே கிடையாது. அஸ் பர் கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் கவர்மெண்ட்டை மட்டும்தான் இருக்கும் அந்த சர்வரில். அவங்க தான் இந்த பர்சனுடைய ஆதார் நம்பர், இந்த பர்சனுடைய தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி சொல்லுறது யாருன்னா கவர்மெண்ட்டு தான் சொல்லுது. அதனால் எந்த விதத்திலையும் பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை. 100% சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எஸ்டிபே சர்வீஸை பொறுத்தவரையிலும். அதனால் எந்த விதத்திலும் பயப்படாமல் நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு தொழிலை நீங்கள் நல்லாகவே நன்றாக நீங்கள் வந்து முன்னெடுத்து செய்யலாம். இதில் அதர் சர்வீசஸும் இருக்குது, ரீசார்ஜ் நீங்கள் வந்து பண்ணலாம். அதுமாதிரி பில் பேமெண்ட்ஸ், பில் பேமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோம். இப்போ இபி பில், அதுமாதிரி பில் பேமெண்ட்ஸ் நம்ம வந்து பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் உண்டு. மேலும் ஒரு நல்ல ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.